வணக்கம், வெல்கம் டு கோயகலாட்டா. நான் உங்க ஜெரமன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோழ சாம்ராஜ்யத்தில் நிகழ்ந்த மிக முக்கியமான போர்கள் இரண்டு போர்களை பத்தி பார்க்க போறோம். அதுல முதலாவது நம்ம பார்க்க போறது வெண்ணி போர். தமிழக யுத்தங்களின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வெண்ணி போர். குறுநில ஆட்சியில் இருந்து காவிரி முதல் காஞ்சி வரை சோழ சாம்ராஜ்யத்தை பரவ வச்சு காவிரி பூம்பட்டினமும் துறைமுகத்தை அமைத்து அதை தன் தலைநகரமாக உயர்த்தி காவிரி ஆற்றின் கரைகளை உயர்த்தி கல்லணையை கட்டிய சோழ அரசனான கரிகால் சோழனோட வீரத்தை பறைசாற்றும் போர் தான் அந்த வெண்ணிப்போர். இந்த வெண்ணிப்போருக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ அரசனான இளஞ்சர் சென்னி தனக்கு வாரிசை பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போகிறதுனால சோழ சாம்ராஜ்யம் அரசர் இல்லாத நாடாக மாறிடுது. அப்போ அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு பல பேரரசர்கள் முனைகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இளவரசனாக வர்றவர் தான் கரிகால சோழன். இந்த கரிகால சோழன் இளம் வயதில் அரசவி ஏறாமல் பிற பகுதியில் தான் வாழ்ந்தார். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவர் அரசராக முடிசூட்டப்படுறாரு. அப்படி முடிசூட்டப்படும் போது அவர் ஃபேஸ் பண்ணுற முதல் போர் எதுன்னா வெண்ணிப்போர். அப்படி தான் கரிகாலன் அப்படிங்கிற பேருக்கு ரெண்டு அர்த்தங்கள் சொல்கிறாங்க. ஒன்று கரினா யானை, காலன் அப்படின்னா யமன். போர்க்களத்தில் யானை மீது அமர்ந்து எதிரிகளுக்கு யமன் போல காட்சி அளிப்பன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, சின்ன வயசாக இருக்கும்போது அவரோட கால் வந்து தீயில் கரிஞ்சு போனதுனால அவருக்கு கரிகாலன் அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்கிறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் சோழ நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 வேளிர் தலைவர்கள், அதாவது குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க பாண்டிய அரசன்ட்ட போய் சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து சோழ நாடு ரொம்ப சோர்வாக இருக்குது, ஒரு சிறு பையன் தான் அரசனாக வந்திருக்கான், அவனெல்லாம் அவ்வளோ பெரிய நாட்டை ஆட்சி செய்ய முடியுமான்னு தெரியல, நம்ம இந்த நேரத்தில் போர் செஞ்சோம் அப்படின்னா சோழ நாட்டை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பாண்டிய மன்னன் தயக்கத்தில் இருக்கும்போது சேர மன்னனான பெருஞ்சரலாதன் துணைக்கு வந்துடுறாரு. ஸோ அதை பார்த்து தைரியமான பாண்டிய மன்னன் இப்போ சேர பாண்டிய 9 வேளிர் அரசர்கள் இந்த மொத்த கூட்டணியும் சோழ நாட்டு மீது படை தொடுக்கிறாங்க. இப்போ போர் தொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கத்துலேருந்து கரிகால சோழன் தஞ்சைக்கு 24 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வெண்ணி பறந்தல் அப்படிங்கிற இடத்துல இங்கே ரெண்டு படைகளும் மோதுது. இதில் கரிகாலனோட யானைப்படை வந்துட்டு யானையோட தந்தங்களை கூறிய ஈட்டி முனைகளை பொருத்திக்கிட்டு எதிரிகள் மீது பாயுது. அப்போ எதிரிகளை தூக்கி எரியப்படுறாங்க, உடம்பெல்லாம் கிழிச்சு எரியப்படுது, எண்ணற்ற வீரர்கள் வந்து தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். யானைகள் முன்னேறி போய்கிட்டே இருக்குது. இந்த காட்சியை பார்க்குற புலவர்கள் இப்படி தான் வர்ணிக்கிறாங்க. நீல வானத்தை கார்மேகம் சூழ்ந்தது போல போர் யானைகள் காட்சி அளித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ணியில் தன்னை எதிர்த்த குறுநில மன்னர்களையும் சேர பாண்டிய மன்னர்களையும் தோற்கடிக்கிறார் கரிகால சோழன். அது மட்டும் இல்லாமல் இதில் சேர மன்னனான பெருஞ்சரலாதன் மார்பில் ஒரு ஈட்டி பாஞ்சிருது. அந்த பாய்ந்த ஈட்டி தன்னோட முதுகு வர போயிடுது. அந்த முதுகிலும் பெரும் காயத்தை ஏற்படுத்துறது. அந்த காலத்தில் புறமதியில் புண் என்பது தமிழ் வீரர்களுக்கு பெரும் அவமானம் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. அதனால சேர மன்னன் பெருஞ்சரலாதன் வடக்கிருந்து உயிர் நீத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சூசைட் மாதிரி, அவர் இறந்து போயிடுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த போரில் தோற்று தப்பிச்சு போன அந்த குறுநில மன்னர்கள், 11 குறுநில மன்னர்களும் மிச்சவங்க எல்லாருமே மறுபடியும் கரிகால சோழனை போர் கொள்கிறாங்க. வாகை என்கிற இடத்துல அந்த போர் நடக்குது. அந்த போர்லேயும் கரிகால சோழன் வெற்றி அடைஞ்சிடுறாரு. இந்த வெண்ணி போரில் அவர் அடைஞ்ச வெற்றி அப்படிங்கிறது சோழ சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய அரசாக மாற்றுது, அவருக்கு நிறைய பேரையும் பெற்றுத்தருது. அதுக்கப்புறம் அவர் மேற்கொண்ட எல்லா போர்களையுமே அவர் வெற்றி பெறுறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து சோழ சாம்ராஜ்யம் மிகப்பெரிய அரசாக வர்றதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த இன்கேஸ் அந்த போரில் கரிகால சோழன் இறந்திருந்தார் அப்படின்னா இளஞ்சர் சென்னி தான் சோழ சாம்ராஜ்யத்தோட கடைசி அரசராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சோழ சாம்ராஜ்யம் மறுபடியும் வளர்ந்துருக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதை மாற்றி எழுதினவர் தான் கரிகால சோழன். இப்போ நம்ம பார்க்க போகிறது திருப்புறம்பியம் போர் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருப்புறம்பியம் போரும் சோழ வரலாற்றில் மிக முக்கியமான போர் தான். சிற்றரசாக இருந்த சோழ சாம்ராஜ்யத்தை பேரரசாக மாற்றின முக்கிய பங்கு இந்த போருக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த திருப்புறம்பியம் போர் அப்படிங்கிறது கொள்ளிடம் கரையில் திருப்புறம்பியம்ங்கிற இடத்துல பல்லவ அரசனான அபராஜிதவர்மனுக்கும் பாண்டிய அரசனான இரண்டாம் வரகுண பாண்டியனுக்கும் நடக்குது. கிபி 885 நடந்த இந்த போரில் ஆதித்ய சோழன் அப்படிங்கிற சோழ மன்னனும் கங்கை நாட்டை ஆட்சி செஞ்ச முதலாம் பிருத்திவிபதி அப்படிங்கிற மன்னனும் பல்லவர்களுக்கு சப்போர்ட்டாக போரில் இறங்குறாங்க. அதே நேரத்தில் பாண்டிய மன்னனான வரகுண பாண்டியனுக்கு முத்திரர்கள் அப்படிங்கிறவருங்க போரில் இறங்குறாங்க. இந்த முத்திரர்கள் யாருன்னா, இதே காலகட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற ஒரு குறுநில மன்னர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். தஞ்சை மாவட்டத்தோட செரிப்பான பல ஆற்றங்கரை பகுதிகளை தம் வசப்படுத்திக்கிட்டு இவர்கள் செந்தலை மற்றும் நியமம் அப்படிங்கிற ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இவங்க குறுநில மன்னர்களாக இருக்கிறனால இவங்க யாராச்சும் ஒருத்தங்க சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன்று பாண்டியர்கள் சப்போர்ட் வேணும், இல்லைனா பண்டவர்கள் சப்போர்ட் வேணும். ஸோ இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருங்க சப்போர்ட்டோட இவங்க ஆட்சி செய்கிறாங்க. இந்த திருப்புறமை போர் நடக்கும்போது அவங்க முழுக்க முழுக்க பாண்டியர்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த போர் கிட்டத்தட்ட 885 காலகட்டத்தில் நிகழ்ந்து இந்த போர் நடக்கும்போது அபராஜிதவர்மன் இறந்து போயிடுறான். பாண்டிய மன்னனா வரகுண பாண்டியன் தோற்கடிக்கப்படுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த போர் நடந்த இடமான திருப்புறம்பியம் ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அந்த மிகப்பெரிய படையை திருப்பி அனுப்புறதுனால என்னமோ அந்த இடத்துக்கு திருப்புறம்பியம்னு ஒரு பேர் வந்துதான் ஒரு புனைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் மூலியமாக தான் முத்திரையர்கள்டேருந்து தஞ்சையானது சோழர்கள் வசம் வருது. இதை எப்படி அப்படின்னா, முதல்ல போர் நடந்த கொஞ்சம் கால போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் தான் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க, பல்லவ படைகள் தோத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு.
இந்த நேரத்தில் தன் மகன் வந்து எப்படி போர் செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி விஜயால சோழன் வந்து போர்க்களத்துக்கு வராரு. அப்போ வரும்போது தன்னுடைய படை வந்து தோத்துக்கிட்டு வருது அப்படிங்கிற பார்த்த நேரத்தில் அவரால் பொறுக்க முடியல. ஆனால் அவரோட வயசு முழுக்க அவர் வந்து போர் செஞ்சுட்டே இருந்ததுனால அவர் கால்கள் வந்து செயலிழந்து போச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா போய் எனக்கு ஒரு யானை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. யானையெல்லாம் இறந்து போயிடுச்சு, எந்த யானையும் மிச்சம் இல்லை அப்படின்றாங்க. ஒரு குதிரையாவது கொடுங்கன்றாங்க. குதிரைகளும் இல்லைன்னு சொல்லவுடனே சரி என்னை யாராச்சும் தூக்கிக்கிங்க, எனக்கு ரெண்டு கையில் ரெண்டு வாள்களை கொடுங்க அப்படின்றாங்க. அவரை வந்து ரெண்டு வீரர்களை வந்து விஜயாரசனை தூக்கிக்கிறாங்க. அவர் ரெண்டு கையிலேயும் வாள் இருக்கு, நேராக போர்க்களத்துக்குள்ளே போகிறாரு. அவர் போகிற இடம் போல வாழை வீசிட்டே போகிறாரு, எதிரியோட தலைகள் கீழே விழுது. இதை பார்த்து ஆர்வமான வீரர்கள் மறுபடியும் போருக்கு போகிறாங்க. பல்லவ சோழ வீரர்கள் வந்து மறுபடியும் போருக்கு போகிறாங்க. மறுபடியும் போர் உக்ரமாக நடக்குது. உக்ரமாக நடந்ததில் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கம் தோற்கடிக்கப்படுது, பாண்டியர்கள் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படின்னா வரகுண பாண்டியன் கொள்ளிட ஆற்று கடந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடிட்டு இருக்கும்போது விஜயலட்சுமி அவர் தொடர்ந்து பின்னோக்கி போயிட்டு இருக்காரு. தன்னோட மீன்கொடி பறக்கிறத பார்த்தா அங்கிருந்து அம்பு விட்டு கொண்டுவாங்க அப்படிங்கிறதுனால தன் மீன்கொடியை சுருட்டி கொண்டு போனதுனால அந்த இடத்துக்கு மீன் சுருட்டின்னு ஒரு பெயர் வந்ததா ஒரு கதைகள் இருக்கு. அந்த ஊர் இன்னும் இருக்கிறதா சொல்றாங்க. திருப்புறம்பயத்தில் சோழர்களுக்கும் முத்திரைகளுக்கும் நடைபெற்ற போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இதில் முத்திரைகள் தோத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அங்கே அதிகமான ரத்தம் சிந்தினதுனால அந்த இடத்துக்கு உத்திரை அப்படிங்கிற பேர் விளங்கலச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த போரில் இறந்து போன கங்கை மன்னனான பிரதிபதி வீரமரன் அணைஞ்சதை முன்னிட்டு ஒரு நடுக்கல் நடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அதே இடத்துல பகவதி ஐயனார் கோயில் அப்படிங்கிற சோழர்கள் ஒரு கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க. சோழ மன்னர்களுக்கு திருப்பு முனையாக ஏற்படுத்திய அந்த போரின் மூலியமாக சோழ பேரரசு மிகப்பெரிய, அதாவது அது வரைக்கும் ஒரு சிறம் குறிநிலம் மன்ற அந்த சோழ சாம்ராஜ்யத்து மிகப்பெரிய அரசாக மாறினதுக்கு இது முக்கியமான போர் அப்படின்னே சொல்லலாம். இந்த போரில் விஜயாலய சோழன் தன்னோட முழு முனைப்பினால் சோழ சாம்ராஜ்யத்தை பெரு அரசாக மாற்றினாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவைகளாட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்